ओके स्टूडेंट्स इंद क्लास नम्बर सेपरेशन ऑफ मिक्सचर्स लेसन नाम पाकपो लास्ट क्लास वो पातम व्हाट इज मैटर क्लासिफिकेशन ऑफ मैटर देन क्लासिफिकेशन ऑफ मैटर पाटेटे कंपाउंड मिक्सचरना एलिमेंटना आटम्सना मॉलिक्यूल्सना अब पातम देन डिफरेंस बिटवीन कंपाउंड एंड मिक्सचर पातम देन नेक्स्ट वो टाइप्स ऑफ मिक्सचर होमोजीनसना हेटरोजीनस यूनिफॉर्म कंपोजिशन देन यूनिफॉर्म कंपोजिशन अब हेटरोजीनस अब नम्बर पातम दिस क्लास वी गोइंग टू सी सेपरेशन ऑफ मिक्सचर्स इन द क्लास नम्बर मिक्सचर्स एपी सेपरेट पड़े अब नम्बर पाकपो ओके सेपरेट पड़नों मिक्सचर्स नम्बर सेपरेट पड़नों अब पातना मोदी सेपरेशन अब देव रिमूव पड़े पे नम्बर सुलोम सेपरेशन देव अब पात अर अंत प्रास सेपरेशन सो रिमूवल ऑफ इंप्यूरिटीज फ्रॉम द सब्सटेंसेस मिक्सचर इंप्यूरिटीज एद अब रिमूव पड़े अंत प्रास पे सेपरेशन अब नम्बर प्यूर कॉम्पोनेंट नम्बर को रिमूवल प्रोसेस वह पाती अब एल मिक्सचर को अब पाता इले मिक्सरों टाइप पर प्रॉपर्टीस पर நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிளர் காலம் பார்த்துடலாம் அடுத்தது சப்ளிமேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மொதல் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா டைப்ஸ் ஆஃப் மிக்சரில் ஹெட்டிரோஜினஸ் ஹோமோஜினஸ் டூ டைப்ஸ் இருக்குது ஹெட்டிரோஜினஸில் வந்து சாலிட் இருந்தது அதாவது ரெண்டு மிக்சர் கலந்துருக்க ரெண்டு மிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாகவே இருந்ததுன்னா நம்ம ஹேண்ட் பிக்கிங் அதாவது கையிலே க்ளீன் பண்ணலாம் இல்லை சீவிங் அதாவது கையிலே வந்து என்ன சொல்கிறது இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறது சீவிங் அப்படின்னா சலிக்கிறது வினோவிங் அதாவது அக்ரிகல்ச்சரில் இந்த தூத்துறதுன்னுவாங்க ஹைட்லேருந்து நம்ம தானியங்களை கொட்டணும் அப்படின்னா தானியங்கள் தனியாக அதில் இருக்க அந்த உமி குப்பைகள் எல்லாம் தனியாக போய் உனக்கு இதுக்கு முடியும் தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன் சப்ளிமேஷன் இது எல்லாமே வந்து சாலிடாக இருந்தது மிக்சர் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவே வந்து இன்சாலியபிள் சாலிட் லிக்விடாக இருந்துச்சு லிக்விடில் சாலிட் வந்து கரையாமல் இன்சாலியபிளாக இருந்ததுன்னா நம்ம செடிமெண்டேஷன் அந்த வீழ்படி வாங்கிறது டிகேண்டேஷன் அந்த வடித்தல் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து லோடிங் ஃபில்ட்ரேஷன் ஃபில்டர் பண்ணுறது சென்ட்ரிஃபிகேஷன் இந்த டெக்னிக்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ இம்மிசிசிபிள் லிக்விட் அதாவது இம்மிசிசிபிள் லிக்விட் அப்படின்னா ரெண்டு லிக்விட்ஸ் இருக்கும் ஒன்றாவே இருக்கும் ஆனால் அது வந்து என்ன அது ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க லிக்விட் அப்படின்னா டிகேண்டேஷன் அண்ட் இம்பார்ட்டண்ட் மெத்தட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுவே நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் தென் ஹோமோஜினஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாலியபிள் சாலிட் அண்டு லிக்விட் சாலிட் வந்து சாலியபிளாக இருக்கும் லிக்விட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது லிக்விடில் அந்த சாலிட் சாலியபிளாக இருந்தது அப்படின்னா எவாப்ரேஷன் டிஸ்டிலேஷன் கிறிஸ்டலைசேஷன் ஆவியாகிறது காய்ச்சி வடித்தல் இந்த மாதிரி இருக்க படிகமாக்கல் இந்த டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் டூ மிசிசிபிள் லிக்விட் அதாவது ரெண்டு லிக்விட் மிசிசிபிள் அப்படின்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிறது ஒன்றோட ஒன்று டிசால்வ் ஆகி கலந்துருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிசிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்வோம் அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலிமா நம்ம செப்பரேட் பண்ணுவோம் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோஜினஸில் அடுத்த டைப் வந்து சொல்யூஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சாலிட்ஸ் இன் ஏ லிக்விட் ஒரு சாலிடில் அதாவது என்ன சொல்கிறது லிக்விடில் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சாலிட் வந்து என்ன சொல் மிக்ஸாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம குரோமட்டோகிராஃபி டெக்னிக் மூலிமா நம்ம செப்பரேட் பண்ணுவோம் ஓகேவா தென் இப்போ நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன ஓகே ஃபஸ்ட்டு சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன ஒரு சில சாலிட் சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஹீட் பண்ணக்குள்ள சாலிட் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணக்குள்ள தட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு கேஷியஸ் ஸ்டேட் அதாவது வாட் ஆர் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னா சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஐஸ் வந்து என்னமா மாறும் வாட்டராக மாறும் தட் மீன்ஸ் தட் கன்வெர்டட் இன்டு லிக்விட் ஸ்டேட்டு லிக்விட் ஸ்டேட்லேருந்து நீங்கள் திருப்பியும் ஹீட் பண்ணக்குள்ள அது வேப்பர் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும் அதாவது சாலிட் டேர்ன்ஸ் டு லிக்விட் தென் டேர்ன்ஸ் டு கேஷியஸ் ஸ்டேட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ்லேருந்து அனதர் ஃபேஸ்க்கு த்ரீ ஃபேஸஸ்லையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ஒரு சில சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இட் டைரக்ட்லி டேர்ன்ஸ் இன் டு கேஷியஸ் ஸ்டேட் லிக்விடாக மாறாமல் டைரெக்டாகவே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது லிக்விட் ஸ்டேட்டு அட்டன் பண்ணாமையே போகுது அப்படின்னா அது சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம நிறையா படிச்சிருக்கோம் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நிறையா தெரியும் ஸோ டெக்னிக் என்ன அப்படின்றத நம்ம டைரெக்டாக போகலாம் ஸோ உனக்கு வந்து ஒரு அப்பாரட்டஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருமா இந்த அப்பாரட்டஸில் வந்து
ஃபனல் இருக்குது, அதோ ஃபனல். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேம்பு, அப்புறம் ஸ்டாண்டு, தென் சம் மிக்சர் எடுத்திருக்காங்க. அந்த மிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமோனியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடு அண்டு சாண்ட் கலந்த, அமோனியம் குளோரைடு அண்டு சாண்ட் கலந்த அந்த மிக்சரை உள்ள ஒரு சைனா டிஷ்ஷில் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த இதை வந்து சைனா டிஷ் எடுத்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸோ இந்த சைனா டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பெட்டோ ஷீட்டில் வந்து நம்ம ஒரு சைனா டிஷ்னால் ஒரு ஒரு பாட் மாதிரி இப்படி இருக்கும். அந்த பாட்டில் வந்து அமோனியம் குளோரைட் ப்ளஸ் சாண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஆஸ்பெட்டோ ஷீட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். தென் ஒரு இன்வெர்ட்டட் ஃபனல், அதாவது பெர்ஃபோரேட்டட் ஆஸ்பெட்டோ ஷீட்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம். தென் ஒரு இன்வெர்ட்டட் ஃபனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபனலை வந்து தலைகீழ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனா டிஷ் மேலே கமுத்தி வச்சுருக்கோம். ஓகேவா, அந்த ஓப்பன் எண்ட் ஆஃப் த ஃபனல் வந்து க்ளோஸ்ட் ஆயிருக்கு. ஒரு காட்டன் ப்ளக், இப்போ அந்த காட்டன் வச்சு நம்ம ஃபனலை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சைனா டிஷ்ஷை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாலிட் வந்து வாலட்டைல் சாலிடாக பாஸ் ஆகுது. அதாவது வாலட்டைல்னா ஆவி ஆகுது அப்படின்னு அர்த்தம், எளிதில் ஆவியாகக்கூடிய. ஸோ அந்த சாலிடாக வந்து அது பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஹோல்ஸ், அதாவது ஆஸ்பெட்டோ ஷீட்டில் தான் நம்ம அந்த சைனா டிஷ்ஷை கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஆஸ்பெட்டோ ஷீட் ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா அந்த வாலட்டைல் கேஸ் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகக்குள்ளே கண்டென்ஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த ஃபனல். இந்த ஃபனலோட சைட்ஸில், இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு அமோனியம் குளோரைடு, அதாவது எந்த வாலட்டைல் கேஸ் பெனட்ரேட் ஆகி போகுதோ அது வந்து அங்கே கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கூலாகி செட்டில் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆஃப் த ஃபனலில் எது வாலட்டைலாக இருந்துச்சோ அது செட்டில் ஆகிடும். நான் வாலட்டைலாக இருக்குது, இப்போ மணல் வந்து நீங்கள் என்ன ஹீட் பண்ணாலும் ஆவியாக மாறாது, ஆனால் அமோனியம் குளோரைட் வந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வாலட்டைல் கேஸாக மாறும். ஸோ அது வந்து ஃபனலில் செட்டில் ஆகிடும். நான் வாலட்டைலாக இருக்கிற சாண்ட் வந்து சைனா டிஷ்லேயே ரிமைனாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த டெக்னிக்கு பேர் சப்ளிமேஷன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன இருக்குது, அதாவது ஏர் ஃப்ரெஷ்னஸ் இன் டாய்லெட். டாய்லெட் வந்து ஃப்ரெஷ்னஸ் நம்ம அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் பார்த்திங்கன்னா உள்ளே சாலிடாக தான் இருக்கும். அது காற்று படப்பட என்ன ஆகும்னா அது ரியாக்ட் ஆகிட்டு உனக்கு என்ன ஆகும், அது கரைஞ்சி உனக்கும் கேஸாக சாலிடாக இருக்கிறது டைரக்ட்லி வந்து உனக்கு கேஷியஸ் ஸ்டேட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். தென் இந்த மோத் பால்ஸ், அதாவது இந்த பூச்சி உருண்டை, இந்த ட்ரெஸ்லலாம் பூச்சி இதை வராமல் இருக்க பூச்சி உருண்டை யூஸ் பண்ணுறோம்னா தட் இஸ் ஆல்சோ நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன். தென் கற்பூரம், கேம்பர், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம இந்தியனில் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். தட் கிவ்ஸ் ஏ ப்ளசன்ட் ஸ்மெல், அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்னராகவும் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏர் ஃப்ரெஷ்னர், நாப்தலின் பால்ஸ், தென் வந்து தென் கேம்பர், இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன். ஓகேவா, சப்ளிமெண்ட் வாங்குறதுக்கு அந்த சப்ஸ்டன்ஸாக வந்து எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மிக்சருக்கு நம்ம யூஸ், அதாவது சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேட் த ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர், அதாவது இன்சால்யூபிள் சாலிட் லிக்விடில் இருந்தது அப்படின்னா அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் உனக்கு ஃபஸ்ட் லைனில் உனக்கு கொடுத்துருக்காங்க, இன்சால்யூபிள் சாலிட் ஃப்ரம் ஏ சாலிட் லிக்விட் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செப்பரேட் பண்ணுற அந்த மிஷினுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூஜ். ஓகேவா, சென்ட்ரிஃபியூஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த சென்ட்ரிஃபியூஜோட ஃபோட்டோ வந்து உனக்கு இன்செர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் உனக்கு சென்ட்ரிஃபியூஜ் அந்த மிஷின் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள், இந்த இடத்துல நிறைய இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குல்ல, ஸோ இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது. இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுற அந்த மிக்சரை ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஊற்றி இந்த ஹோல்ஸில் அங்கங்கே வந்து நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு இந்த மிஷினை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா வேகமாக வந்து ஹை ஸ்பீடில் வந்து இது ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் பண்ணக்குள்ளே நீ செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே, அதாவது அது செட்டில் ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெவியராக இருக்கும், சாலிட் பார்ட்டிகல் ஹெவியாக இருக்கிறது கீழே வந்து உனக்கு அந்த டெஸ்ட் டியூபோட பாட்டமில் வந்து உனக்கு டவுனில் உனக்கு செட்டில் ஆகிடும். லிக்விட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில், அதாவது தண்ணி தனியாக அந்த சாலிட் தனியாக உனக்கு செப்பரேட் ஆகிடும்.
ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் சென்ட்ரிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். மில்க் டைரிஸ் அதாவது பால்லேருந்து அந்த வெண்ணெய் எடுக்கிறது, மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம் கூட சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மில்க் இண்டஸ்ட்ரீஸில் மில்க்லேருந்து க்ரீம் செப்பரேட் பண்ணுறது, வாஷிங் மிஷின் அதாவது துணி துவைக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்க்வீஸ் அவுட் த வாட்டர், வாட்டர் அந்த துணியை புழியறதுக்கு அந்த ப்ராசஸ், அப்போ துணி எப்படின்னா அது என்ன கை வச்சாமல் புழியுது, வேகமாக ரொட்டேட் பண்ணும் மிஷின். ஸோ அந்த ப்ராசஸ் அந்த வேகமாக ரொட்டேட் பண்ணக்குள்ளே அந்த வாட்டர் எல்லாமே வந்து ஸ்க்வீஸ் ஆகி புழிஞ்சு வெளியே போயிடும். அந்த ப்ராசஸ்க்கும் பேர் சென்ட்ரிஃபிகேஷன் தான். தென் இந்த சென்ட்ரிஃபிகேஷன் வந்து மெயினாக வந்து மெடிக்கல் லெபார்ட்டரிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பிளட் செல்ஸ் அதாவது பிளட் சாம்பிள், நம்ம பிளட்டு கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா அதுலேருந்து சீரம் எடுத்து தான் வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிளட் செல்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த பிளட்டை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை செக் பண்ணுவாங்க. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ சால்வண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் டு செப்பரேட் ஹோமோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ் அப்படின்னா சாரி இட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். இதில் டூ லிக்விட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கணும், இம்மிசிசிபிளாக இருக்கணும். இம்மிசிசிபிள் அப்படின்னா ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்க லிக்விடை செப்பரேட் பண்ணுற இந்த டெக்னிக்கு பேர் தான் சால்வண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மெத்தட் ஒர்க் தான் பிரின்சிபல் இன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டி. மெயினாக இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா சாலிபிலிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிற ரெண்டு லிக்விடு, ஒன்றோட ஒன்று கரையவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற லிக்விட் ரெண்டு இருந்து தான் அதை தான் இது யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஆயில் அண்டு வாட்டர், ஆயில் அண்டு வாட்டர் எடுத்து அந்த மிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் மூலிமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். வாட்டர் அண்ட் ஆயில் இது ரெண்டையும் நீங்கள் ஒரு பாட்டிலே ஊற்றி வச்சு பாருங்களா, எண்ணெய் ப்ளஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணீங்க அப்படின்னாலும் அது என்ன ஆகாது, மிக்ஸே ஆகாது. ஸோ அப்படி இருக்க அந்த மிக்சரை அந்த செப்பரேட்டிங் ஃபனல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். ஸோ செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்க அப்பாரேட்டஸ் தான் உங்களுக்கு செப்பரேட்டிங் ஃபனல். ஸோ இந்த ஃபனல் மாதிரி இருக்கிற இந்த அப்பாரேட்டஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஆயில் ப்ளஸ் மிக்சர், ஆயில் ப்ளஸ் வாட்டர் கலந்த மிக்சரை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே இருக்குமா தண்ணி மேலே இருக்குமாம்மா, வாட்டர் என்ன சொல்றது ஆயில் அப்படியே டென்சிட்டி அதிகம், ஸோ வாட்டர் வந்து உனக்கு கீழே இருக்கும். தென் ஆயில் அதாவது இங்கே கெரோசின் எடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மேலே இருக்கும் உனக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து ஒரு ஸ்டாப் காக் மாதிரி இருக்கும், இது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து இதுலேருந்து வழியாக உனக்கு என்ன ஆகும், வெளியே வரும். தென் வந்து உனக்கு வாட்டர் வெளியே வர வர நீங்கள் என்ன ஆகணும், எல்லாம் வந்ததுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெரோசின் உனக்கு மேலே இருக்கும். ஸோ கெரோசின் தனியாக வாட்டர் தனியாக நம்ம இந்த டெக்னிக் மூலிமா என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். திஸ் மெத்தட் இஸ் called solvent extraction. ஓகே, இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தோன்னா ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அதாவது மருந்து தயாரிக்கிற கம்பெனி ப்ளஸ் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க.